நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்கான சித்த மருத்துவத்தை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், ஆண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுலேயும் இப்போ நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஜென்ரலாக ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா அந்த ஆணுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவங்க செக்ஷுவலி எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் ஆக்சுவலாக அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. ஒரு ஆண் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாவே செக்ஷுவல் லைஃப்பில் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு 100 ட்ராப் ஆஃப் பிளட் தான் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் செமனாக வந்து ஃபார்ம் ஆகுது. இது அந்த காலத்தில் சித்தர்கள் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம். அதாவது இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து 4 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நவீன காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அகஸ்தியர் பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் டைஜஷனுக்கு 8 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாரம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த உணவு வந்து நம்ம வந்து வாயில் வந்து சலைவோட மிக்ஸ் பண்ணி கைம்னு சொல்கிறோம். ஸோ அந்த கைம் வந்துட்டு சாரம் சொல்கிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து செந்நீருக்கு போகும், பிளட்டுக்கு. தேர்ட் டே வந்து செந்நீர் ஊனுக்கு போகும், மசில். அதுக்கப்புறமா சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, கொழுப்புக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புக்கு அப்புறம் எலும்பு, எலும்புக்கு அந்த சக்தி வந்து போய் சேரும். 6வது நாள் வந்து போன் மேரோக்கு போகும். 7வது நாள் தான் அது வந்து செமன், சுக்கிலம்னு சொல்லக்கூடிய செமனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சத்துள்ள ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம் அல்லது நம்ம ஏதோ ஒரு மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது சுக்கிலமாக கன்வெர்ட் ஆகிறது கிட்டத்தட்ட 7 டேஸ் ஆகும். ஸோ நம்ம மெடிசன் சாப்பிட்டு 7 டேஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது நிறைய பேர் நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 7 டேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம். இந்த செமன் வேஸ்ட்டாக இந்த 7 சிஸ்டமும் ஒன்றுனா வீக் ஆகிட்டே வரும். எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சக்தி ஃபேட்லேருந்து, கொஞ்சம் சக்தி மசில்லேருந்து, போன்லேருந்து, போன் மேரோலேருந்து, பிளட்லேருந்து, டோட்டலாக வந்து குறைய குறைய அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை உடல் உள்ள கூட ஒரு மென்னுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. ஒரு ஆண் கடமை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடலில் இந்த செக்ஷுவல் லைஃப் வந்து சொல்கிறாங்க. அது மாதத்துக்கு 1 தடவை தான் ஒரு ஆண்மகன் வந்து உடல் உள்ள ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இது மூலம் தெரிய வருது. ஏன்னா அது தாண்டி அவங்க போகும்போது இந்த சக்தியை வந்து அவங்க ஜென்ரலாக தமிழர்களும் சரி சித்தர்களும் சரி இந்த விந்து அணுக்களை வந்து ஜென்ரலாகவே மெடிடேஷனில் வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த சக்தி வந்து இழந்தோம் அப்படின்னா மெடிடேஷனில் அவங்களால எந்த ஒரு சாதனைகளும் வந்து புரிய முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது. ப்ளஸ் நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாடல்கள்லாம் அவங்க எப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒழுக்க முறைகள் வந்து ஒரு ஆண் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கிறத நம்ம சித்தர் பாடல் மூலமாகவும் பார்க்கலாம். தின்ன மிரண்டுள்ளே சிக்க வடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றே பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தான் பேருரைக்க போமே பினி. அதாவது பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் அப்படின்னா ஒரு பெண்கள் மேலே ரொம்ப மோகம் கொண்டு அதிகமாக செக்ஷுவல் லைஃப்பில் ஈடுபடும் போது ஒரு ஆண்மகனுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், ஹெல்த் ரீதியாக பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அது வந்து குறிக்கும். பெண் கடமை திங்களுக்கு கோர் கால் அன்றி மறுவோம். அதாவது பெண் கடமைன்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது வந்து திங்கள் அப்படின்னா ஒரு மாதம்னு அர்த்தம் தமிழில். ஸோ ஒரு மாதத்துக்கு 1 தடவை தான் இருக்கணும் அப்படிங்கிறத சித்தர்களோட கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல் டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய வெல்த் அப்படின்றத ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் வந்து ஒலைச்சுவடிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த செக்மெண்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம்.